முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் முனைக்கென்று ஏதும் இல்லை. வணக்கம், இது நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு 4 இயர்ஸ்க்கான இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து பேங்கிங் ரிலவெண்ட்டான ஜாப்புக்கு வந்து போகலாமா? அப்படி போனோம்னா நமக்கு இன்ஜினியரிங்கில் படிக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் இருக்க சிலபஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும், பேங்க் ரிலவெண்ட்டான எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா என்ன மாதிரியான பேங்க் வந்து அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரியான இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம பேங்க் ஜாப் போகலாமா வேணாமா, சிலபஸ்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தா இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேங்கிங் ஜாப்புக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சிருக்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் வந்து பார்த்தா 4 இயர்ஸ்க்கான கோர்ஸ் தான் உங்களுக்கு. இது வந்து பார்த்தா ஒரு டெக்னாலஜி பேஸ், அது மட்டும் இல்லாமல் சயின்ஸு, அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் ரெலவெண்ட்டான ஒரு கோர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்ஜினியரிங் பொறுத்தவரை நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, ஒவ்வொரு ஃபீல்டையும் ஒவ்வொரு மாதிரியான டெக்னாலஜி வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இசிஇ அப்படின்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இது ரெலவெண்ட்டான டாபிக் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. மொபைல் இந்த மாதிரியான டாபிக் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி ரெலவெண்ட்டான டாபிக் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இதுவே மெக்கானிக்கல் எடுத்துகிற மெஷின்ஸ் ரெலவெண்ட்டான டாபிக், ரோபோட்டிக்ஸ் ரெலவெண்ட்டான டாப்பிக்லாம் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தா இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துகிட்டாவே ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் ரெலவெண்ட்டான டெக்னாலஜி ரெலவெண்ட்டான டாபிக் தான் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு 4 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இல்லை ஃபைனலே படிக்கும்போது பேங்க் எக்ஸாமுக்கு எழுதலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எழுதலாம், எலிஜிபிள் தான். நிறைய பேங்க் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதலாம். ஏன்னு பார்த்தா பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரை ஒரு 85% மேலே வந்து பார்த்தோம்னா எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அது வந்து 3 இயர்ஸ்க்கான டிகிரியாக இருக்கலாம், 4 இயர்ஸ்க்கான டிகிரியாக இருக்கலாம், 5 இயர்ஸ்க்கான டிகிரியாக இருக்கலாம். பட் அவங்க கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு அப்ரூவ்டான யூனிவர்சிட்டிலேயோ காலேஜ்லேயோ வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அது பிஏலேருந்து, பிகாம்லேருந்து, பிசிஏலேருந்து, பிஎஸ்சிலேருந்து, பிபிஏலேருந்து, இன்ஜினியரிங் இந்த மாதிரி எந்த டிகிரி வேணாலும் முடிச்சுக்கலாம். பட் அவங்க கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான். பேங்கிங் பொறுத்தவரையும் பார்த்தா ஒரு 85% மேலே வந்து பேங்க் ஜாப்போட எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் எலிஜிபிள். அதனால் கண்டிப்பாக இன்ஜினியரிங் முடிச்சு நீங்கள் பேங்க் ரெலவெண்ட்டான எக்ஸாம்ஸ்லாம் எழுதலாம். நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்பெசிஃபையாக ஏதாவது எக்ஸாம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் வந்து பார்த்தா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை இசிஓ இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஏதாவது ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணி படித்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேங்கிங்கில் கண்டக்ட் பண்ணுற எஸ்ஓ எக்ஸாம், அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் வந்து பார்த்தா ஐபிபிஎஸ்லேருந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்தா இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் அப்படிம்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பேங்க்கான வேகன்சியை உங்களுக்கு வந்து சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் மூலிமா வந்து ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இதில் வந்து எஸ்ஓ அப்படிங்கிற வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்குள்ள நிறைய ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் வந்து வருவாங்க. இதில் வந்து ஐடி ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாவோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தாவோ இல்லைன்னா பிஜி டிகிரியில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக எம்எஸ்சி ஐடி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை எம்சிஏ இந்த மாதிரி முடிச்சிருந்தாவோ இல்லை இன்ஜினியரிங்கில் இசிஇ முடிச்சிருந்தாவோ இந்த மாதிரியான டிகிரியில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஓவில் கண்டக்ட் பண்ணுற ஐடி ஆஃபீஸருக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இதில் வர சிலபஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மேட்சாக இருக்கும். நீங்கள் காலேஜில் படிச்சிருப்பீங்களா, அந்த டாப்பிக்கு கொஞ்சம் மேட்சாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா பிரிமிலர் வந்து எல்லாத்துக்கும் காமனாக தான் வரும் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு ஆப்டிடியூட், ரீசனிங், அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கிலீஷ் இந்த மாதிரியான டாபிக் தான் வரும் உங்களுக்கு. இதுவே வந்து ஐபிபிஎஸோட எஸ்ஓவோட ஐடி ஆஃபீஸருக்கான சிலபஸ் மெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டாபிக் வரும். அதாவது கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டாபிக் தான் வரும் உங்களுக்கு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி இந்த மாதிரியான நீங்கள் காலேஜில் படிச்சிருப்பீங்களா, செமஸ்டர் வைஸாக ஒவ்வொரு பேப்பர் வந்து படிச்சிருப்பீங்க, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்பீங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் தான் ஒரு 60 கொஸ்டின் வரும், 60 மார்க் கேட்பாங்க. வேறு எந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வராது உங்களுக்கு. அதனால் வந்து பார்த்தா ஈஸியாக வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐபிபிஎஸ்லேயே வந்து பார்த்தா ஆர்ஆர்பி, அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்கில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கான வேகன்சி, ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இந்த மாதிரிலாம் ஆஃபீஸருக்கான வேகன்சி உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தா ஸ்கேல் 2 கீழே வந்து பார்த்தா நிறைய ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஐடி ஆஃபீஸருக்கான வேகன்சிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் இதுக்கு வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா எலிஜிபிள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா 1 இயர் வந்து பார்த்தா ஏதாவது ஐடி கம்பெனியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கணும், அல்லது ஐடி ரெலவெண்ட்டான ஜாப்பில் வந்து நீங்கள் இருந்திருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. சப்போஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரியான போஸ்டிங் கூட வந்து அப்ளை பண்ணலாம். இதோட சிலபஸும் வந்து பார்த்தோம்னா ப்ரொஃபஷனல்
ரெலவெண்ட்டாக இருக்கவங்களுக்கு, அதாவது கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக இருக்கவங்களுக்கு, அதனால ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ப்ரிமிலரி பொறுத்தவரை உங்களுக்கு காமனாக தான் இருக்கும் உங்களுக்கு. பட் மெயின் பொறுத்தவரை உங்கள் ப்ரொஃபஷனல் டாபிக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் சூஸ் பண்ணால் அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான கொஸ்டின் வரும். நீங்கள் ஐடி ஆஃபீஸர் அப்படின்னால கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கொஸ்டின் வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஐபிபிஎஸ்ஸில் கண்டக்ட் பண்ணுற எஸ்ஓ எக்ஸாமுக்கு எழுதலாம். இது மட்டும் இல்லாமல் ஐபிபிஎஸ்ஸில் ஆர்ஆர்பியில் கண்டக்ட் பண்ணுற ஆஃபீஸர் ஸ்கேல் டூக்கு வந்து பார்த்தோம்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஈஸியாக கிளியரும் பண்ண முடியும். நீங்கள் ப்ரிமிலருக்கு மட்டும் பார்த்தோம்னா இந்த ஆப்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இந்த மாதிரியான டாப்பிக்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ரொஃபஷனல் பொறுத்தவரை உங்கள் டாபிக் தான் வரும் உங்களுக்கு மெயினில். அதனால் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இன்டர்வியூ போவீங்க. இந்த மாதிரியான 3 ரவுண்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி அது பேஸில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ இப்போ மற்ற எக்ஸாம்லாம் இருக்குல்ல, ஐபிபிஎஸ்ல கண்டக்ட் பண்ணுற கிளரிக்கலாக இருக்கட்டும், இல்லை எஸ்பிஏல கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் அசோசியேட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா ஐபிபிஎஸ்லேயே வந்து பார்த்தா பிஓ, இல்லை எஸ்பிஏல வந்து பார்த்தா பிஓ, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்க்குலாம் வந்து நான் அப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்து சிலபஸ் எப்படி இருக்கும், இன்ஜினியரிங்கில் நான் படித்தது பேங்கிங் சிலபஸ்க்கு ஏதாவது வந்து தொடர்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து எந்த விதமான தொடர்புமே இருக்காது. ஏன்னு பார்த்தோம்னா நான் இன்ஜினியரிங்ல ஏற்கனவே இங்கே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சயின்ஸ் ரிலவெண்ட்டான டாபிக், டெக்னாலஜி ரிலவெண்ட்டான டாபிக், ரிசர்ச் ரிலவெண்ட்டான டாபிக், இந்த மாதிரியான டாபிக் தான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. பட் பேங்கிங் அப்படிங்கிறத சிலபஸ் வந்து எது ரிலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆப்டிட் ரிலவெண்ட்டாக, ரீசனிங் ரிலவெண்ட்டாக, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ரிலவெண்ட்டாக, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லேருந்து கொஸ்டின் வரும், பேங்கிங் அவேர்னஸ்லேருந்து கொஸ்டின் வரும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரியான கொஸ்டின் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்கிங் பொறுத்தவரை மோஸ்ட்லி 90% மேலே சிலபஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான டாபிக் தான் கவர் பண்ணிப்பாங்க. அதனால் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து இன்ஜினியரிங் சிலபஸ்க்கும் பேங்கிங் சிலபஸ்க்கும் உங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமே இருக்காது. நீங்கள் வந்து புதுசாக படித்தா மட்டும்தான் பேங்க் ரிலவெண்ட்டான எக்ஸாம்ஸ்லாம் எழுத முடியும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் பேங்க் ரிலவெண்ட்டான எக்ஸாம்லாம் நீங்கள் எழுத முடியும். நீங்கள் வந்து பேங்க் ஜாப் தான் போக போகிறீங்க. ஏன்னா பேங்க் ஜாப் பொறுத்தவரை பார்த்தா ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், நல்ல ஒரு சேலரி கிடைக்கும். அதை விட முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து உங்களால் நல்லா பண்ண முடியும். பேங்க் ரிலவெண்ட்டான ஜாப் போனீங்க அப்படின்னா ஏன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நிறைய லீவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒர்க்கிங் டைமும் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து ஃபிக்ஸ்டு டைமாக இருக்கும் உங்களுக்கு, ஒரு சில நாள் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் பேங்கிங் ரிலவெண்ட்டான ஜாப்புக்கு நான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கும் போதே எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வீக்கெண்ட்லேயோ இல்லை வீக் டேஸ்லேயோ ஈவினிங்கில் கிடைக்கிற டைமில் முடிஞ்சளவுக்கு ஏதாவது சென்டர் போயோ இல்லை ஓனாவோ வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பட் இது வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமான டாஸ்க் தான் உங்களுக்கு. ஏன்னு பார்த்தா ஏற்கனவே இன்ஜினியரிங் சிலபஸே ரொம்ப கஷ்டமான ஒரு சிலபஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதில் தியரி படிப்பீங்க, நிறைய ப்ராக்டிக்கல் படிப்பீங்க, ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய இண்டஸ்ட்ரியல் விசிட்லாம் போக வேண்டியிருக்கும். பட் அந்த டைமில் நீங்கள் பேங்கிங்கும் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. பட் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா நீ கண்டிப்பாக இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறமோ இல்லைனா வந்து பார்த்தா ஃபைனலே படிக்கும்போது இந்த மாதிரியான பேங்க் எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுக்கு வந்து நீங்கள் அதிகப்படியான ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தா நீங்கள் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்லாம் கிளியர் பண்ணிதான் மட்டும்தான் வந்து பேங்க் ரிலவெண்ட்டான ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேங்க் எக்ஸாமோட எலிஜிபிளே. ஸோ அதனால வந்து பார்த்தா அந்த பேப்பர்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் நீங்கள் எஃபர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமோட சிலபஸ், அதாவது பேங்கிங்கோட சிலபஸும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி என்னென்ன எக்ஸாம்க்கு நீங்கள் எழுதலாம் அப்படின்னு பார்த்தா சிங்கிள் டிகிரி முடிச்சு எழுத வேண்டிய பேங்க் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுமே நீங்கள் எழுதலாம். ஐபிபிஎஸ்ல கண்டக்ட் பண்ணுற கிளரிக்கல் எக்ஸாம், ஐபிபிஎஸ்லேயே கண்டக்ட் பண்ணுற பிஓ எக்ஸாம் எழுதலாம். இது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐயில் கண்டக்ட் பண்ணுற கிளரிக்கல், அதாவது ஜூனியர் அசோசியேட் அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான எக்ஸாம்க்கு எழுதலாம். அப்படி இல்லை எஸ்பிஐயில் பிஓ எக்ஸாம்க்கு வந்து எழுதலாம். ஆர்பிஐ கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் எழுதலாம், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ் எழுதலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஐபிபிஎஸ்லேயே வந்து பார்த்தா ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்கில் வந்து பார்த்தா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கான வேகன்சி, ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கான வேகன்சி, இதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா போஸ்டிங்க்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரியான எல்லா போஸ்டிங்களும் இருக்க ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா சிலபஸ் பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு மினிமம் டாபிக்ஸ் தான் வரும். உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தா இந்த டாபிக்ஸ் ரிலவெண்ட்டான கொஸ்டின் தான் வரும். பட் நீங்கள் அப்ளை பண்ணுற எக்ஸாம் பொறுத்து அந்த லெவல் வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கிளர்க்கு கம்பேர் பண்ணும்போது பிஓ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தா கொஸ்டின் தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குமே தவிர உங்களுக்கு சிலபஸ் வந்து மோஸ்ட்லி இந்த 5-6 டாப்பிக்கில் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். உங்களுக்கு ரீசனிங் ரிலவெண்ட்டான டாபிக், ஆப்டிட்யூட் ரிலவெண்ட்டான டாபிக், அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ரிலவெண்ட்டான டாபிக், பேங்கிங் ரிலவெண்ட்டான கொஸ்டின்ஸ், கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவெண்ட்டான கொஸ்டின், இந்த மாதிரியான கொஸ்டின் தான் வந்து ரிப்பீட்டடாக வந்து எல்லா எக்ஸாமுமே கேட்பாங்க. அதனால் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரை எல்லாமே ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான். நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாமே இப்போதைக்கு வந்து ஆன்லைனில் தான் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் பேசிக்காக வந்து இந்த கம்ப்யூட்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ரொம்ப பெரிய அளவு ப்ரோக்ராமிங் இப்படிலாம் தெரியணும் அவசியமே இல்லை உங்களுக்கு. பட் பேசிக்காக வந்து கம்ப்யூட்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரியான பேசிக் தெரிஞ்சவே கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். எல்லாமே வந்து ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக உங்களுக்கு, அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, அதில் வந்து இங்கே ஒன்று மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து டைமிங் பேஸில் தான் வந்து உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் எக்ஸாம் பொறுத்தவரை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும். பட் டாபிக் வந்து காமனான டாபிக் தான் இருக்கும், பட் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதாவது மார்க் எவ்வளோ, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தா செக்ஷனல் டைமிங் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, குறிப்பிட்ட டாபிக் வந்து பார்த்தா இப்போ ரீசனிங்க்கு ஒரு 30 நிமிஷம், ஆப்டிடியூடுக்கு ஒரு 30 நிமிஷம், இந்த மாதிரி செக்ஷனல் டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து நிறைய எக்ஸாமில் இந்த மாதிரியான செக்ஷனல் டைமிங் இருக்காது உங்களுக்கு. இப்போ 1 ஹவர் எக்ஸாம்னா அந்த 1 ஹவரில் நீங்கள் எந்த டாப்பிக்கில் எந்த கொஸ்டின் வேணாலும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்படி தான் வந்து மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். பட் பேங்கிங் பொறுத்தவரை நிறைய எக்ஸாமுக்கு வந்து பார்த்தா செக்ஷனல் டைமிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து செக் பண்ணிக்கங்க. செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துங்க. ஒவ்வொரு டாபிக் குறிப்பிட்ட கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த கட் ஆஃப் பேஸில் நீங்கள் மார்க் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆவீங்க, அந்த மாதிரியான ரூலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக் டீட்டெயிலாம் பார்த்துட்டு வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் உங்களால். அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சிலபஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எவ்வளோ டைமிங் தராங்க, ப்ரிமிலரில் எவ்வளோ டைமிங், மெயினில் எவ்வளோ டைமிங், எவ்வளோ கொஸ்டின் ப்ரிமிலரில் கேட்குறாங்க, மெயினில் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செக்ஷனல் டைமிங் இருக்கா, செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கா, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயிலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பேங்க் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயிலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு பேங்க் எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அந்த வருஷத்தில் எந்தெந்த பேங்க் எக்ஸாம் வருதோ எல்லாமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஏதோ ஒன்றில் வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. எல்லா பேங்க்லையுமே நல்ல சேலரி தான் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு. இந்த பிளேஸ்மெண்ட்டோட சிலபஸ் இருக்குல்ல, இது வந்து பார்த்தோம்னா பேங்க் சிலபஸோட உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து நிறைய டாபிக் வந்து உங்களுக்கு சேமாக இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரீசனிங் டாபிக், ஆப்டிடியூட், இந்த மாதிரியான டாப்பிக்கில் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு வரும், பேங்கிங் ரிலவெண்ட்டாக வரும். ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேங்கிங் ரிலவெண்ட்டான எக்ஸாமும் எழுதலாம். பட் டஃப் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பேங்க் எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எலிஜிபிள் தான், நீங்கள் எழுதலாம். பட் ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்ஜினியரிங்கும் ரொம்ப டஃப்பான ஒரு சிலபஸ், அது மட்டும் இல்லாமல் பேங்கிங்கும் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறது அதிக அளவில் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வின் பண்ணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்கன்னா ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.